ஹலோ காய்ஸ், வெல்கம் டு நவஜ்லிஃப்கேத்தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம எக்ஸ்ட்ரீம் கேர்லி ஹேராக இருக்கிறவங்களுக்கு எப்படி ஹேர் ப்ரொக் பண்ணி ஸ்ட்ரைட்னிங் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்ட்ரைட்னர் வந்து நான் ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணி போட்டிருக்கேன் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற ஸ்ட்ரைட்னர். ஸோ அதோடைய லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ வீடியோக்குள்ளே பொறுத்துக்கலாம், என்ன சொல்ல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஹேர் வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கிளச்சஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறதுக்கான அந்த கிளிப்ஸ்லாம் வச்சுருந்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி கிளச்சஸ் கிளிப்ஸே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் நமக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நான் ஹேருக்கு வந்து ஹேர் சீரம் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஸ்ட்ரிக்ஸோட ஹேர் சீரம். இது அஃபோர்டபுளாக இருக்குது, ப்ளஸ் வந்து நல்லா ஷைனும் கொடுக்குது ஹேருக்கு. ஹேர் சீரம் இல்லைன்னா ஹேர் ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரே வச்சுருக்கீங்க, இல்லை ஹீட் ப்ரொடெக்டர் வச்சுருக்கீங்கனாலும் நீங்கள் ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி சீரமும் இல்லைனா வந்து ஹீட் ப்ரொடெக்டர் யூஸ் பண்ணும்போது நம்ம ஹேர் வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணும்போது டேமேஜ் ஆகாது. பிகாஸ் அந்த ஹீட் வந்து நம்ம ஹேரை டேமேஜ் பண்ணிடும். ஸோ டைரெக்டான ஹேரில் வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்னிங் பண்ணாதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணேன், ஹேரை இந்த மாதிரி ரெண்டு செக்ஷனாக வந்து பிரிச்சுக்கிறேன். ஓகேவா, பிரிச்சுட்டு நான் நல்லா டீடாங்கிள் பண்ணிவிட்டு சிக்கு எடுத்துட்டு அதை வந்து ஹேரை கொஞ்சம் கிளியராக வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், ஹேர் சீரம் எடுத்து நான் ஹேரில் அப்ளை பண்ணுறேன். நீங்கள் வந்து ஹீட் ப்ரொடெக்டர் வச்சுருக்கீங்கன்னா நீங்களும் அதை ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த சீரம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், தட்ஸ் யோர் விஷ். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறதுக்கு சில மெத்தட்ஸ் இருக்கேன். என்னென்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி கோகனட் ஆயில் நல்லா தடவி ஹேர் வந்து நல்லா சோக் பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணோம். அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணும்போது கண்டிஷ்னர் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஹேரை நல்லா சாஃப்டன் பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணணும். தேர்டு வந்து என்னென்னா இந்த மாதிரி சீரம் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இப்படிலாம் பண்ணும்போது நம்ம ஹேரோட ஃப்ரிஸினஸ் கண்ட்ரோல் ஆகும், ப்ளஸ் வந்து ஹேர் ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருக்கும். ஸ்ட்ரைட்னிங் பண்ணதுக்கப்புறமும் ஸ்மூத்தாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, நான் ஒரு சைடு இருக்கிற ஹேரை அப் அண்ட் அப்பாட்டும் டவுன் போட தனித்தனியாக பிரிச்சுக்கிறேன். ஓகேவா, ஸோ மேல் சைடு இருக்கிற ஹேர் தனியாகவும் கீழ் சைடு இருக்கிற ஹேர் தனியாக பறிச்சுட்டு கீழே இருக்கிற ஹேரை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறேன். நம்ம எந்த அளவுக்கு ஹேர் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஹேர் நல்லா ஷைனிங்காகவும் வரும், ரொம்ப ஹேரோடைய அந்த அடர்த்தியும் அந்த கேர்லினஸும் கண்ட்ரோல் ஆகும். நம்ம ரொம்ப மொத்தமாக ஹேர் எடுத்து டென்ஸான ஹேரை நம்ம ஸ்ட்ரைட்னிங் பண்ணும்போது அந்த அளவுக்கு ஹீட் ஹேர்க்குள்ளே இறங்காது. ஸோ என்ன ஆகும்னா ஸ்ட்ரைட்டன் ஆகாது, கேர்லி ஹேர் அப்படியே கேர்லாகவே இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், தனித்தனியாக பண்ணிவிட்டு ஃபைனலாக ஸ்ட்ரைட்னிங் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு டைம் எல்லாரும் சேர்த்து நான் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ எப்போவுமே வந்து ஹேரை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணுங்கள். அதுவும் நான் ஃபர்ஸ்ட் டவுன் பார்ட் வரைக்கும் பண்ணுறேன், அதுக்கப்புறம் அது ஒரு கிளிப் போட்டு செக்யூர் பண்ணிவிட்டு மேலே இருக்க பாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து பண்ணுறேன். அதுவும் பாருங்கள், நான் மொத்தமாக எடுக்கலை, இந்த மாதிரி ரெண்டாக பிரிச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறேன். ஸோ அப்படி பண்ணும்போது தான் என்னுடைய எல்லா ஹேரும் வந்து ஸ்ட்ரைட்டன் ஆகும், ப்ளஸ் வந்து எக்ஸ்ட்ரீம் கேர்லி ஹேராக இருந்தாலும் நம்ம ஹேர் வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரைட்னிங் பண்ணும்போது இன்னொரு மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணலாம். இப்போது பிரைடல் மேக்கப்லாம் நம்ம நிறைய இன்ஸ்டாவில் பார்த்துருக்கோம், எல்லா ஹேரும் அவ்வளோ ஷைனிங்காக இருக்குது. அதுக்கெலாம் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா ஹேர் மூவ்ஸ் அப்படின்னு வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து நோவா பிராண்ட்ல நல்லா ஃபேமஸ், அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஹேர் மூவ்ஸ் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நுர மாதிரி ஃபோம் மாதிரி இருக்கும். அதை நம்ம ஹேரில் நல்லா ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சீரம் போட்டதுக்கப்புறம் அந்த ஹேர் மூஸ் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்னிங் பண்ணும்போது நம்ம ஹேர் ரொம்ப க்ளாஸியாக சில்கியாக நம்ம பேச்சை மட்டும்தான் கேட்கும். ஸோ எந்த எக்ஸ்ட்ரீம் கேர்லி ஹேர் இருந்தாலும் நம்ம வந்து ஷைனிங்காக நம்ம கொண்டு வரலாம். ஓகேவா, ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம ஹேர் மூஸும் யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் வீட்லேயே செல்ஃபாக பிரைடல் மேக்கப் பண்ணிக்கிறீங்க உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னா கூட நீங்கள் ஹேர் மூஸ் யூஸ் பண்ணலாம். உங்கள் ஹேர் வந்து எக்ஸ்ட்ரீம் கேர்லி ஹேர் ரொம்ப ஷைனிங்காக ஸ்மூத்தாக இருக்கும், ப்ளஸ் வந்து நீங்கள் எந்த ஹேர் ஸ்டைல் பண்ணாலும் அதுக்கு உங்கள் ஹேர் வந்து உங்கள் பேச்சை கேட்கும். ஓகேவா, ஸோ நான் என்ன பண்ணுறேன், இப்போ அப் மேலே இருக்கக்கூடிய பாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து பண்ணிட்டுருக்கேன். அதே மாதிரி ஃப்ரண்ட் சைட் ஆஃப் த ஹேரை நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறேன். அந்த மாதிரி ஸ்ட்ரைட்னிங் பண்ணும்போது நம்ம வந்து ஸ்கேல்ப்லேருந்து ஒரு 1 or 1.5 inch வந்து தள்ளி தான் ஸ்ட்ரைட்னிங் பண்ணணும். ரொம்ப ஸ்கேல்ப்கிட்ட நீங்கள் ஸ்ட்ரைட்னர் கொண்டு போனீங்கன்னா அந்த ஹீட்டு என்னாகும், உங்கள் ஹேரோட ரூட்டை பாதித்து உங்களுக்கு ஹேர் ஃபால் அதிகமாகும். ஓகேவா, அதனால் எப்போவுமே ஸ்ட்ரைட்னிங் பண்ணும்போது ஒரு 1 inch ஸ்கேல்ப் வந்து கேப் தள்ளி வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணுங்கள். அது மாதிரி ஃப்ரண்டில் இருக்கக்கூடிய பேபி ஹேர்ஸையும் நீங்கள் ஸ்ட்ரைட்னிங் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பண்ணுங்கள். ஏ காய்ஸ், ஃபைனலி நான் ரெண்டு சைட் ஆஃப் த ஹேரையும் நான் ஸ்ட்ரைட்னிங் பண்ணிட்டேன். இந்த சைடு என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணணும் அதே மெத்தட் அந்த சைடும் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ பிஃபோராக என்னோடய ஹேர் வந்து இப்படி தான் இருந்துச்சு, எக்ஸ்ட்ரீம் கேர்லியாக இருந்துச்சு. ஆனால் ஸ்ட்ரைட்னிங் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஹேர் எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு கண்ட்ரோல் ஆயிருக்குன்னு பாருங்கள். இந்த ஸ்ட்ரைட்னர் வந்து ஐகானிக் S3 ஸ்ட்ரைட்னர். ஸோ இதில் ரிவ்யூ ஆல்ரெடி போட்டிருக்கேன், நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நான் கண்டிஷனர் இந்த மாதிரி எந்த கண்டிஷனர் வேணாலும் யூஸ் பண்ணலாம், நான் ட்ரெஸ்மே போட்டிருக்கேன், நல்ல பிராண்ட் தான். இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச எந்த கண்டிஷனர் வேணாலும் யூஸ் பண்ணலாம்.
பட் கண்டிஷ்னர் இஸ் மஸ்ட். ஓகேவா, ஹேர் வாஷ் பண்ண வந்து கண்டிஷ்னர் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் சோக் பண்ணிவிட்டு ஃபைனல் ஹேர் வாஷ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து ஹேர் சிரம் கம்பல்சரியாக யூஸ் பண்ணுங்கள், பிகாஸ் நம்ம ஹேர் டேமேஜ் ஆகும் ஸ்ட்ரைட்னிங் பண்ணும் போது. ஸோ அந்த ஹீட்லேருந்து நம்ம ஹேரை ப்ரொடெக்ட் பண்ணும். ப்ளஸ் என்னென்னா அந்த சீரம் போட்டுட்டு நம்ம ஸ்ட்ரைட்னிங் பண்ணும் போது நம்ம ஹேர் இன்னும் கொஞ்சம் ஷைனிங்காக தெரியும். ஓகேவா, ஸோ ஹேரோட ஷைனிங்காகவும் நம்ம ஹேர் சிரம் வந்து நமக்கு யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரீம் கர்லியர் நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஹேர் ஸ்டைல் வரணும்னா ஹேர் மூவ்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஹேர் மூவ்ஸும் நீங்கள் வேணும்னா ஆன்லைனில் ஆப்ஸில் அவைலபிளாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் காய்ஸ். ஃபைனலாக வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணும்போது நம்ம ஹேர் இந்த மாதிரி பேபி ஹேர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணணும். ஸோ இதுதான் ஃபைனல் அவுட்புட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன சொல்ல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நான் நிறைய உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்ட்ரைட்னோட ரிவ்யூ நான் ஆல்ரெடி பண்ணி போட்டிருக்கேன், அது ஐ பட்டன்லேயும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணா என்னோட சேனல் தொடர்ந்து பாருங்கள் காய்ஸ். அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ், லவ் யூ ஆல்.